வணக்கம் மக்களே. பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேல் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்களும் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் வந்து அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருந்த நிலையில் இதனை தொடர்ந்து அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சம்பந்தமான இடங்களில் நீங்கள் எடுத்தீர்களா, எங்களுக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் சம்பந்தப்பட்ட வீட்டில் தானே எடுத்தீங்க, ஸோ அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் ஏவா வேல் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதனை தொடர்ந்து நான் அமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனது சொத்துக்கள் ஒன்று கூட நான் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கரமான முறையில் அவருக்கு பதில் பேச்சு கொடுத்துருந்தார். எப்படி நீங்கள் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி வந்து அமைச்சரானதுக்கப்புறம் நீங்கள் எந்த சொத்துக்கள் வாங்கலை அப்படின்னா, எப்படி மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ரியல் எஸ்டேட்டு, கேஸ் அகண்ட், இதிலெல்லாம் எப்படி உங்களுடைய முதலீடுகள் வந்தது அப்படின்ற மாதிரி கேள்விக்கு மேல் கேள்விகள் கேட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏவா வேல் அவர்களை வந்து வயடிக்க வச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை வந்து முக்கியமாக அவருக்கு சம்பந்தப்பட்ட பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிகள் தான் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டது. அதனை தொடர்ந்து ஒரு முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சம்பந்தப்பட்ட பொறியியல் கல்லூரியின் இடம் வந்து அரசு நிலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தற்பொழுது ஒரு வதந்தி கிளம்பியிருந்த நிலையில் அது உண்மையான விஷயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏவா வேல் அவர்கள் அரசு நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அது மூலமாக அந்த இடத்துல தான் வந்து பொறியியல் கல்லூரி கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் வந்து உள்குத்து பண்ணியிருக்காங்க, முக்கியமாக விஏஓ பத்திரப்பதிவாளர் இவங்களை ஏன் வந்து அமைச்சர் ஏவா வேல் அவர்களுக்கு ஒத்துழைச்சு இந்த நிலத்தை வந்து அரசு அவர் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாரையுமே தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு அரசு நிலத்தை இந்த அளவுக்கு வந்து இல்லீகலாக வந்து அரசுக்கே தெரியாத அளவுக்கு வந்து பிளான் பண்ணி அங்கே வந்து அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் சாதாரண முறையில் வந்து இந்த விஷயத்தை கையெடுக்கல, எல்லாருடைய உழைப்பு ஒத்துழைப்பின் மூலமாக தான் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. முக்கியமாக விஏஓ தாசில்தார் இவங்க எல்லாருமே இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ வந்து கொஸ்டின் எழுந்துட்டு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக மாட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பதவி ஏற்கனவே வந்து இவர் வந்து உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக தான் இருந்தார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அந்த பதவியிலேருந்து நீக்கப்பட்டு தான் இப்போ தான் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பக்கம் வந்து வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுள்ளதையும் தற்பொழுது வருமான வரித்துறை கண்டுபிடிச்சிருந்த நிலையில் ஏவா வேல் அவர்கள் கண்டிப்பாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறியியல் கல்லூரியை எடுத்து நடத்துவது அவருடைய மனைவி தான் வந்து இப்போ அதில் தலைமை தாங்கி பொறியியல் கல்லூரியை நடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து அவருடைய மனைவிக்கு வந்து நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பொறியியல் கல்லூரியின் இடம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடமா, அந்த நிலத்தினுடைய அனைத்து மேப்புகளையும் அனைத்து ஆவணங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய முடிவும் எடுக்கப் போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் அதிகளவு ஈடுபட்டு கொண்டு வருவதால் கண்டிப்பாக திமுகவிற்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்துட்டு இருக்கு. அதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து இருக்கக்கூடிய ஏவா வேல் அவர்களின் பொதுப்பணித்துறை என்ன ஆகப்போகுது என்பதற்கான கேள்விக்குறியை வந்து கூடிய வரையில் தரப்போவதாக தகவல் கிடைச்சிருக்க. மக்களை இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.